ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்னைக்கு பாக்குற ப்ராடக்ட் எதுன்னா பனாசோனிக் கம்பெனியுடைய ஒரு பிரிண்டர். ரைட்டுங்களா? இந்த பிரிண்டர் வந்து என்ன கம்பெனி, அதனுடைய மாடல், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது எப்படின்னா, இந்த பனாசோனிக் கம்பெனியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா MP2120. ரைட், MP2120 இதான் இந்த பர்டிகுலர் மாடல் நம்பர். மாடல் நம்பரை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆல்இன்-ஒன் மாடல். ஆல்இன்-ஒன்னா பிரிண்ட், ஸ்கேனு, காப்பி அண்ட் ஃபேக்ஸ். ரைட்டுங்களா? இப்போ பிரிண்ட் ஆல்இன்-ஒன்னா நிறைய மாடல் இருக்குது, நிறைய கம்பெனியில் நிறைய மாடல் இருக்குது, பிரிண்ட், ஸ்கேன், காப்பி. பட் இதில் அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சர் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபேக்ஸும் இதில் ரிசீவ் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது எப்படி ஹெல்ப்லாம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நமக்கு லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு மூணு பேர் நம்ம வந்து சிஸ்டம் வச்சுருந்தா கூட நம்ம ஒரு சிஸ்டத்தை வச்சு நம்ம அப்படியே அடாப்டேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்ட் மாடல், ரொம்ப சூப்பர் மாடல். இது வந்து A4 சீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, லீகல் சீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு. இப்போ மற்ற பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு தான் இருக்கும், இது வந்து டபுள் சைடு. ரைட்டா? அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸ், இப்போ 100, 200, 300 அந்த மாதிரி பிரிண்டர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு புக்கு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் காஸ்ட்டில் வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே அது வர்ற மாதிரி இருக்குது. ரைட் தானா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மினிட்டுக்கு, அதாவது ஒரு மினிட்டுக்கு 26 PPM வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 26 பிரிண்ட் அவுட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு தருது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பீடு நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடாக இருந்ததுன்னா அதனுடைய பிபிஎம் வந்து ஜாஸ்தி இருக்கும், 26ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே இது வந்து டபுள் சைடு இருந்தால் அதனுடைய பிபிஎம் வந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு 5% கிட்ட குறைவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டபுள் சைடு சிங்கிள் சைடு. ரைட். அதுக்கப்புறம் இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா, இதனுடைய கன்சூமிங் பவர் பார்த்தீங்கன்னா, இது பிரிண்ட் அவுட் டைமிங்ல இதனுடைய பிரிண்டிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல இதனுடைய கன்சூமிங் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 500-600 அந்த மாதிரி. ஏன்னா இது லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு 500-600. இது வந்து பிரிண்டிங் இல்லாத ஐடியலா இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் ஒரு ஆன் பொசிஷன்ல இருக்கும் போது இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 5 watts தான் இதனுடைய கன்சூமிங் பவர். அப்போ உங்களுடைய உங்களுக்கு வந்து இது வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆன்ல இருக்கும் போது கூட உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 1 hour கழிச்சு தான் பிரிண்ட் எடுக்க போகிறோம், அப்போ அதனால நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம், அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வர வேண்டாம். ஏன்னா அதனுடைய ஐடியலாக இருக்கக்கூடிய டைமிங்கில் அதனுடைய கன்சூமிங் பவர் ஜஸ்ட் லெஸ் தேன் 5 watts. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரேல பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 250 பேப்பர்ஸ் A4 சீட்டை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம், 250 பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் தரீங்கன்னு வைங்களேன், அந்த பிரிண்ட் அவுட்ல வந்து நியர் அபவுட் வந்து ஒரு 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 35 டாக்குமெண்ட்னு வைங்களேன், ஒரு 5 numbers இல்லை 10 numbers, 20 pages, 30 pages அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலையில இது ஒரு 35 pages வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அட்டிய ஸ்டேஜ் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? இதே மாதிரி நிறைய இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் நான் அப்படி சொல்லிக்கிட்டே போவேன். இது வந்து பேனாசோனிக் கம்பெனி, ஒரு குளோபல் கம்பெனி. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 12,500 rupees. இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது. பக்காவா ஜிஎஸ்டி பில்லு கொடுத்துருவோம், வாரண்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு லாட்ல எடுத்தோம், ஒரு லாட்ல எடுத்ததுனால எங்களுக்கு இந்த பிரைஸ் கிடைச்சது. இந்த மாதிரி விஷயங்கள் யாரு உங்களுக்கு முதல்ல வர்றாங்களோ, என்கிட்ட வந்து இன்னொரு 10 number ஆஃப் பீசஸ் மட்டும்தான் இருக்குது. யாரு ஃபர்ஸ்ட்ல வருவீங்களோ அவங்களுக்கு நம்ம இதை வந்து செல் அவுட் பண்ணிடுவோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்க நேர்லயே வாங்க, போன்லயே வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு நம்ம இந்த பீஸ் வந்து செல் அவுட் பண்ணிடுவோம். நீங்க வேணும்னா நீங்க இந்த பீஸுக்காக நீங்க முந்திக்கீங்க. நல்ல பிரைஸ், நல்ல பிரைஸ், நல்ல பிரைஸ், சூப்பர் பிரைஸ். இந்த பிரைஸ் நீங்க எங்க வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, இந்த பிரைஸ் உங்களால வாங்கவே முடியாது. இதோட ஸ்பெசிபிகேஷன், இது எல்லா இந்த மாடல் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்க முடியாது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதை வந்து இது வந்து ஒன் டைம் சான்ஸ் தான், இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கருத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கருத்தோட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.